கலைஞர் நூற்றாண்டினை நினைவு கூறும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் MKStalin அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். தற்போது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது இந்த அறிவுறுத்தல்கள்? முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான அமைச்சர்கள் உள்ளிட்ட கலந்து கொண்டனர். ஏற்கனவே பார்த்திருந்தால் கடந்த ஜூன் 3 முதலே முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழா ஆங்காங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடு தொடர்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இதுவரை 4 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநில அளவில் அமைக்கப்பட்ட 12 சிறப்பு குழுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 12 மாவட்டங்களில் மாநில அளவிலான கொண்டாட்டங்களும், 114 மாவட்ட அளவிலான கொண்டாட்டங்களும், 117 துறை வாரியான நிகழ்ச்சிகளும் நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தற்போது இந்த நிகழ்ச்சிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், கவிதை போட்டிகள் என நடத்தி பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், கோவையில் கலைஞர் செம்மொழி பூங்காவிற்கு, சென்னையில் கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கும் விரைவில் அறிக்கை நாட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சி அனைத்திலும் பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்று அதிகம் இருக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய பங்கின் மூலமாக நாட்டிற்கு அவர் எப்படி புகழ் சேர்த்தார் என்பது குறித்தும் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் கலைஞரை பற்றி 100 பக்க வரலாற்று வெளியிட்டு அவற்றை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும், இன்றைய இளைய தலைமுறையினர் கலைஞரின் ஆளுமையை வெளிப்படுத்துவதை இதன் நோக்கமாக அமைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்றும், கலைஞரின் புகழை பற்றி 100 பக்க வரலாற்று வெளியீட்டை அவற்றை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா குறித்த ஆய்வுக் கூட்டம் குறித்த தகவல்களுக்கு நன்றி தீபா.